வணக்கம் கடகராசி நண்பர்களே. கடகராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்துல வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்கிறத இந்த வீடியோ பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானை வந்து பார்ப்போம். ராசி மேல சுக்கிர பகவான் இந்த மாசத்துல வந்து சஞ்சரிக்கிறது ரொம்ப அருமையான பலன்களை வந்து கொடுக்குங்க. சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், அல்லது வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வீட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் கூட வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் சில கடகராசிக்கார வந்து நிச்சயமாவே நிறைவேறுங்க. அடுத்து ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்போன்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த மாதிரியான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து வருங்க. அல்லது வேறு சில பொருட்கள் வாங்குறது, ஆடை ஆபரணம் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். சிலர் வந்து அந்த பொருட்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி கடகராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து இந்த மாதத்தில் கிடைக்குங்க. அதாவது ஏதாவது ஒரு கற்பனையில் நம்ம சந்தோஷம் அடைகிறோம் இல்லையா, எதையாவது நினச்சி அந்த மாதிரி கற்பனையில் சந்தோஷம் அடைகிறது, அல்லது வேறு வகையில் அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தர்ப்பமெல்லாம் வந்து வரும். அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும். பார்த்துங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி மனசு வந்து ஒரு ரம்யமாக அழகாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப இவே இருக்குங்க இந்த மாதத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானை எடுத்துக்கோங்க. ராகு பகவான் வந்து 11வது ராசியில் தான் இருக்கார். அப்போ ராகு பகவான் 11வது ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்ங்க. சர்வ பாக்கியங்களையும் கொடுக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்த காரியத்திலையெல்லாம் வெற்றி பெறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து உறுதியாகவே கொடுப்பாருங்க. அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் வந்து 10வது இடத்துலையே ஆட்சி பெற்று காணப்படுறது ரொம்ப அற்புதமான பலன்ங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே வேலை இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா, அந்த வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க. ஒரு சிலருக்கு அந்த பழைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலையில் திருப்தியே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி திருப்தியே இல்லாமல் இருந்திருந்தால் அந்த வேலைகள் கட்டாயி, அதாவது அந்த வேலைகள் கையை விட்டு போய் வேற ஒரு வேலைகள் கூட கிடைச்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாசத்துல வந்து இருக்கதாங்க செய்து. அடுத்து ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சுயதொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து சமீப காலமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க அதிகமாக. நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையோ அல்லது உங்கள் வீட்டிலையோ வந்து அந்த சுயதொழில் தொடங்குறத பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதை பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடங்குறதுக்கான முயற்சிகளும் எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் வருங்க. ஆக இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் சுயதொழில் தொடங்கினா அந்த சுயதொழில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதனால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொழில்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தொழிலை நீங்கள் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே வந்து தொழில் ஸ்தானம் வந்து இருக்குங்க. தொழிலில் பலவித ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொழிலே நடக்கலை, பணவரவு இல்லை, கஷ்டமாக இருக்குது, தொழிலில் போட்டி பொறாமைகள்லாம் இருக்குது அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி போட்டி பொறாமையெல்லாம் இருக்காதுங்க. தொழிலில் வந்து மேன்மேலும் முன்னேறதுக்கான வாய்ப்பும், தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார விருத்தியும் வந்து அதிகமாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல சூரியன் இருப்பார். 3வது இடத்துல சூரியன் இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அவங்களோட. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த காய்ச்சல் சளி இருமல் அந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தாங்க செய்யும். அதே நேரத்தில் அந்த உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதத்தில் வந்து சிறப்பாக இருக்குங்க. அவங்களுக்கு வேண்டிய காரியம் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே வந்து இருக்குங்க. அவங்க திறம்பட எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த புரட்டாசி மாத கிரக அமைப்புகள் வந்து உறுதியாகவே வந்து கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கடகராசிக்காரவங்க இந்த சொத்து வாங்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. அந்த மாதிரி சொத்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம், அல்லது சொத்து விற்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க ரொம்ப நாளாக. அவங்களுக்கெல்லாம் விற்க முடியாமல் போயிருந்தால் இப்போ வந்து அந்த சொத்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அழகாகவே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சொத்துக்கள்லாம் விற்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விற்கும். அதன் மூலமாக நீங்கள் மன மகிழ்ச்சியோடு கண்டிப்பாகவே இருக்கலாங்க. அடுத்து உங்களுக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் கூட இந்த மாதத்தில் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம், ஊர் மாற்றம், அல்லது கம்பெனி மாற்றம் அந்த மாதிரிலாம் கூட சிலருக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. 5வது இடத்துல மற்றும் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு சிறு உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தாக செய்யுது. இப்போது 6வது இடத்துல சனி பகவான் இருக்கார். 6வது இடத்துல சனி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை தான். ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து
கொண்ட சார்ந்து கொஞ்சம் சண்டை சச்சரவை ஏற்படுத்துறது, அல்லது வந்து ஒற்றுமைகளை வந்து குறைக்கிறது, கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்றது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் பிரிஞ்சிருக்கிறது மாதிரியான செய்யறது, அந்த மாதிரியெல்லாம் செயலெல்லாம் வந்து அந்த சனி பகவான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் இன்னொரு ஓரிரு மாசங்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் இருக்காது. கணவன் மனைவி மீண்டும் நல்லா ஒற்றுமையா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அந்த சனி பெயர்ச்சியின் மூலமா வந்து நமக்கு கிடைக்குங்க. அதே போல சனி ஆறாவது இடத்துல இருக்கனால இரும்பு பொருள்கள்னால சில தொந்தரவுகள் வருங்க. இப்போ ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பொருட்கள் வந்து கடன் காட்சியில கூட வாங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அதாவது வண்டி வாகனம்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இரும்பு பொருட்கள்னால கொஞ்சம் செலவழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு பொருட்கள் வாகனங்கள்லாம் கொஞ்சம் சேதாரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கத்தாங்க செய்யுது. அடுத்து குரு பகவான் எடுத்துக்கோங்க. குரு பகவான் ஆறாவது இடத்துல இருக்காரு. குரு ஆறாவது இடத்துல இருக்கிறது நல்லது தான். நல்லது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பழைய கடன்கள் வந்து தீர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வருங்க. ஆனால் புது கடன்கள் வந்து உருவாகும், ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் வழியில் வந்து உருவாகலாம். நீங்கள் புதுசாக ஏதாவது சுப செலவுகள் செய்கிற மாதிரியான ஒரு கடன்களை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய நோய் நொடிகள் வந்து நீங்கிரும், ஆனால் புதிய நோய் நொடிகள் ஏதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கதாக செய்யுது. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது சிறப்பாக இருக்குங்க. அடுத்து கடகராசிக்காரங்க தயவு செய்து இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஈடுபடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் லைனு அந்த மாதிரி லைனில் எல்லாம் இப்போதைக்கு வந்து நீங்கள் போகாதீங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு போகாதீங்க. அப்படி போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த லாட்ரி ரேஸு சூதாட்டத்தில் நகை போன்ற பொருட்களில் முதலீடு செய்கிறதுனாலெல்லாம் வந்து நமக்கு நற்பலன்கள் கிடைக்காதுங்க. அதனால் பண விரயங்கள் தான் ஏற்படும். அதனால் அந்த மாதிரியான காரியங்களில் மட்டும் ஈடுபடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கடகராசி நண்பர்களே.